மாட்டுத்தீவன தட்டுப்பாடு, மேய்ச்சல் நிலம் குறைந்தது உள்ளிட்ட காரணங்களினால் மாடுகளை வளர்க்க விவசாயிகள் ஆர்வம் காட்டாத நிலையிலும் நாமக்கல் மாவட்ட மாட்டுச்சந்தையில் அவற்றின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள மாட்டுச்சந்தைகளில் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தை அடுத்த புதன் சந்தை முக்கியமானது. தஞ்சாவூர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி போன்ற மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் மாடுகளை வாங்கவும் விற்கவும் இந்த சந்தைக்கு வருகின்றனர். புதன்கிழமை மட்டும் நடைபெறும் சந்தைக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் கூட வியாபாரிகள் வருவது வழக்கம். விவசாயம் செழித்து மேய்ச்சல் நிலம் பரந்து விரிந்து காணப்பட்ட போது புதன் சந்தைக்கு 1500 மேற்பட்ட மாடுகள் ஒவ்வொரு வாரமும் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. ஆனால் தற்போது வறட்சி, புல் உள்ளிட்ட மாட்டுத் தீவனங்களின் பற்றாக்குறை காரணமாக மாடுகளின் வரத்து குறைந்துள்ளது. இதன் காரணமாக விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதால் மாடுகளை வாங்க முடியவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். 7-8 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு மாடு வந்துகிட்டு இருந்ததுங்கன்னா, ஆனால் இப்போ எல்லாம் வர எல்லாம் தீவனமும் குறைஞ்சி போச்சு. ஓரளவுக்கு மாடு வரத்து எல்லாமே குறைஞ்சி போச்சுண்ணா, ரொம்ப குறைஞ்சி போச்சு. நம்மளால ஒன்றும் தொழிலெலாம் செய்ய முடியல. மாட்டு விலை தான் வந்து ஓவராக அதிகமாக போயிட்டுருக்குது. வர வர மாடு கம்மியானனால மாட்டு ரேட்டு தான் அதிகமாக இருக்கிறது. மாடு இங்கே வாங்கவும் முடியல. நாங்கள் நாமக்கல் மாவட்டத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். வந்து இங்கே மாடு ஏவாரிங்க, ரேட்டு ஓவராக சொல்கிறாங்க, மாடே வாங்க முடியலைங்க. இறைச்சிக்காக மாடுகளை வாங்கிச் செல்வதால் புதன் சந்தையில் வர்த்தகம் சற்று அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் கூறியுள்ளனர். 20 வருஷமாக மாடு வாங்கி கொடுப்பேன். அன்னைக்கு வர வந்து மாடு அதிகம் வந்தது, இன்னைக்கு வர கம்மி, மாடு வளர்ப்பு கம்மியாக போச்சு, இன்னைக்கு ரேட்டு ஏறிச்சு. எவ்வளோமான வந்துட்டு இருந்துச்சு அப்போ? அப்போ வந்தாலும் 1500 மாடு வருங்க. இன்னைக்கு அதில் வந்து ஒரு பங்கு தான் வரும், ஒரு பங்கு இல்லை. சினையுடன் கூடிய பசு மற்றும் எருமை மாடுகள் தற்போது 50,000 ரூபாய் முதல் 60,000 ரூபாய் வரை விற்கப்படுகின்றன. மாடு வளர்ப்பு குறைந்த போதும் பால் பொருள் தேவை அதிகரித்துள்ளதால் மாடுகளுக்கு கிராக்கி ஏற்பட்டு விலை உயர்ந்துள்ளது. இதனிடையே தீவன பற்றாக்குறை காரணமாக விவசாயிகள் மத்தியில் கால்நடை வளர்ப்பு ஆர்வம் குறைந்துள்ளது. இதனால் மாடு வளர்ப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் மானிய விலையில் தமிழக அரசு மாட்டுத் தீவனம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. News 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் ரவிக்குமார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக